பாரிசாலன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்களை சீமான் அவர்கள் சந்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் வந்து ஈழப் போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர், தலைவர் பிரபாகரன் அவர்களை கொச்சைப்படுத்தியவர். அப்பேற்பட்ட ஒரு நபரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு என் கட்சியிலே அவருக்கு சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஏன் இந்தளவுக்கு ஒரு அதீத பாசத்தை அவர் மேலே காட்டணும்? அதனால் முன் முடிவுகள் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து கருத்து சொல்லிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியானதுன்னு எனக்கு வந்து தெரியல. செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் நடந்த உரையாடல் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் சும்மா உட்காந்து கருத்து சொல்லிட்டு இருக்கிறது, அறிவுரை சொல்றது, இதெல்லாம் வந்து சொல்கிறவர்களுக்கு நியாயமா படலாமே ஒழிய, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பு கிட்டத்தட்ட வந்து அது ஒரு செத்து போன பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. முறையான மக்கள் தலைவர் அங்க கிடையாது. தமிழ் தேசியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நாங்க வேண்டாத ஆயிட்டோம். வெளியிருந்து வந்த ஒரு சவுக்கு சங்கர் வந்து டக்குனு எப்படி ஒரு புனிதரா மாறினாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வியும். இவன் பிஜேபியினுடைய பி டீம் என்று அவனை எவ்வளவு இழிவு செய்தோமோ அவன் அப்படியாப்பட்டவன் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவனை சந்தித்து அவன் பேசியிருக்கான். நீங்கள் சொல்கிற அந்த தமிழ் தேசியவாதி எவன் சந்திச்சு பேசினான்? சீமானவர்கள் எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னா எப்படி உங்களை யார் நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சி வந்து நீங்கள் தமிழ் தேசியவாதி உங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு போய் ஏற்றுக்கணுமா? மக்கள் மத்தியில் தேர்தல் அரசியல் பண்ணுறதுங்கிறது வேற, உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறது இல்லது பொறுத்தளவுல மீது நம்பிக்கை கிடையாது, புரியுதுங்களா? இதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கோ இதை பார்த்து நம்பிக்கை கொள்வதற்கோ நாம் தமிழர் கட்சி தயாராக இல்லை. 60 காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யலை அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம். தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் கூட தான் இப்போ உரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம் தம்பிகளா. சீமான் அவர்களும் சவுக் அவர்களும் சந்திச்ச அது வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. அது தொடர்பாக பாரிசாலன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சவுக் சங்கர் அவர்களை சீமான் அவர்கள் சந்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, சந்திச்சுட்டு எப்படி இருக்கீங்க என்ன எதுவும் நலம் விசாரிச்சுட்டு அது அவங்களுக்குள்ள ஒரு பர்சனலாக ஒரு கான்வர்சேஷன் போனால் பரவாயில்ல. ஆனால் அவர் வந்து ஈழப் போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர், தலைவர் பிரபாகரன் அவர்களை கொச்சைப்படுத்தியவர். அப்பேற்பட்ட ஒரு நபரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு என் கட்சியிலே அவருக்கு சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஏன் இந்தளவுக்கு ஒரு அதீத பாசத்தை அவர் மேலே காட்டணும்? அப்படி காட்டும் போது எங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு என்னடா இது தவறான பாதை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, இதை அப்படி வந்து பார்ப்பதற்கு வந்து அவசியம் இல்லை. அண்ணன் செந்தமிழன் சீமானை வந்து வெகுஜன அரசியலில் இருக்கார். ஒரு கருத்தியலுக்கு எதிராக ஒரு ஊடகவியலாளன் பாதிக்கப்படுகிற போது அதுக்கு வந்து அவர் வந்து குரல் கொடுக்குறாரு. அவர் வந்து சிறையிலிருந்து அது வெளியில் வராரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவரை போய் வந்து அவர் சந்திக்கிறார். ஒருத்தன் நேற்று இருந்த ஒரு கருத்தியலில் அப்படியே தான் அவன் சாகுற வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறது அது ஒரு புத்திசாலித்தனமான சிந்தனை இல்லை. சாகிற வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நேற்று நான் வந்து முட்டாளாக கூட இருந்திருக்கலாம், ஒரு விடயம் குறித்து சரியான பார்வை இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நான் வந்து ஒரு சரியான பார்வை வந்தபோது என்னை நான் வந்து மாற்றி கொண்டிருக்கலாம், புரியுதுங்களா? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து தனியாக உட்காந்து பேசியிருக்காங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே உட்காந்து என்ன பேசுனாங்க, என்ன கேள்விகளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சவுக்கு அவர்களிடம் முன்வைத்தார், அதற்கு அவர் என்ன வந்து பதில் சொன்னார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, சரிங்களா? அந்த அவருங்க ரெண்டு பேரும் பர்சனலாக பேசுனாங்க இல்லையா, அதெல்லாம் பேசி முடித்ததுக்கு பிறகு தான் அவங்க வந்து பத்திரிகையாளரை வந்து சந்திக்கிறாங்க. அதனால் முன் முடிவுகள் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து கருத்து சொல்லிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எந்தளவுக்கு சரியானதுன்னு எனக்கு வந்து தெரியல.
புரியுதுங்களா? இதுதான் முடிவு, இது இப்படி தான் போகும் அப்படின்னு திரைக்கதை வசனம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அன்றைக்கு அவர்கள் இருபதும் சந்திக்கும் போது இன்றைக்கி நீங்கள் என்ன கேள்விகளாக எழுப்புறீங்களோ இந்த கேள்விகளெல்லாம் கூட அண்ணன் செந்தமிழன் சீமான் சவுக்கு சங்கர்களிடம் எழுப்பியிருக்கலாம். புரியுதுங்களா? நேற்றைக்கு நான் வந்து ரொம்ப விவரம் தெரியாமல் இருந்தேன், நான் வேறு ஒரு நிலைப்பாட்டில் இருந்தேங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட தான் திராவிடத்தை ஏற்று திராவிடத்தில் வந்து பயணித்தார். அன்றைக்கு திராவிட கழகத்தின் சார்பில் மேடைகளில் பேசுகிற போது இந்து கடவுள்களை எல்லாம் கடுமையாக வந்து விமர்சித்திருந்தார். ஏன், இயேசுநாதரை கடுமையாக வந்து விமர்சித்திருந்தார். இன்றைக்கி வந்து அவர் வந்து அதிலிருந்து வெளியில் வந்துட்டார். இன்றைக்கி வந்து முருகனுக்காக வேலை தூக்கி நிற்கிறாரு. அவர் வந்து விபூதி பூசாமல் வெளியில் வர்றதில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காரு. அன்றைக்கு அப்படி பேசினாரே, அன்றைக்கு இப்படி செஞ்சாருன்னா அந்த கருத்தியலிலிருந்து இன்றைக்கு மாறியிருக்காரு. மூளை அப்படிங்கிறதே வந்து வளர்ச்சி அடைகிறது தான் மூளை, அப்படியே தேங்கி நிற்கிறது கிடையாது. புரியுது? நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் பேர் தான் அது வளர்ச்சி, தேங்கி நின்னா குட்டை. அதனால் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் நடந்த உரையாடல் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் சும்மா உட்காந்து கருத்து சொல்லிகிட்டு இருக்கிறது, அறிவுரை சொல்கிறது, இதெல்லாம் வந்து சொல்கிறவர்களுக்கு நியாயமாக படலாமே ஒழிய மக்களுக்கு அது வந்து அது சரியானது பார்வை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை விட சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, சவுக்கு சங்கர் ஒரு விமர்சகர், தான் கண்ணுக்கு முன்னாடி தனக்கு நியாயம்னு படுறதை விமர்சிக்கிற ஒரு ஆள். தம்பி இன்றைக்கு என்னை வந்து சந்தித்து பேசிட்டாருங்கிறதுக்காக நாளைக்கு நீ என்னை விமர்சிக்காமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ நாளைக்கு என்னையும் வந்து நீ வந்து விமர்சிக்கலாம், உன்னுடைய போக்கு என்னவோ அந்த போக்கில் நீ வந்து செயல்படு அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் அவர் வந்து முன் வச்சு தான் அந்த இடத்துல வந்து பேசுகிறாரே ஒழிய இனிமே சவுக்கு சங்கர் சீமானை விமர்சிக்க மாட்டார், இனிமே சவுக்கு சங்கர் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையிலிருந்து அவர் வந்து பேசலைங்க. அதனால் ஒரு மனிதன் அரச பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கான், அவனுக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். அந்த ஆதரவு தெரிவித்தவர்களை சந்தித்து அவர் வந்து நன்றி சொல்கிறார். அவரும் நீண்ட நேரம் தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இருந்து முடித்து வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு. அதில் அவர் வந்து சொல்கிறாரு, சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, நான் வந்து தேர்தலில் நிற்க போகிறேன், நான் வந்து உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து நிற்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உதயநிதி ஸ்டாலினை எதிர்ப்பது திமுகவை வீழ்த்துவது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையாக இருக்குது. என் திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்தணும், அதுதான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய செயல் திட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பு கிட்டத்தட்ட வந்து அது ஒரு செத்துப்போன பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. முறையான மக்கள் தலைவர் அங்கே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு நடுவில் வந்து புகுத்தப்பட்ட ஒரு ஆபத்துக்கு உடையாந்த ஆட்கள் தான் நிற்கிறாங்க. அவர்கள் மக்களால் ஒரு தலைவராக வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை இன்னும். ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ ஒரு மக்கள் போற்றுகிற ஒரு மக்கள் தலைவர் அங்கே வந்து இல்லை. அப்போ கண்ணுக்கு எதிராக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் தளத்தில் இருக்கிற ஒரு பெரும் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் தமிழர் கட்சி பார்க்குது. அதை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு வந்து அவர் வந்து நினைக்கிறார். சவுக்கு சங்கர் அதில் முக்கியமாக இருக்கிற ஒரு ஆளை நான் வீழ்த்துறேன்னே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்கிறாரு, சரி அப்படின்னா நீ அதற்கு தகுதியான ஆளாக இருக்கிற, இதுக்கப்புறம் நீ அதை வந்து சரியாக வந்து செயல்பட்டு நீ அவனை வீழ்த்த வேண்டும் என்று நின்றால் நான் பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார். இது ஒன்றும் அக்ரிமெண்ட் போட்டு எழுதியெல்லாம் கொடுக்கல. புரியுதுங்களா? சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு நாளைக்கு மாறலாம், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு நமக்கு மாறலாம். அந்த நிமிடம் அவர்கள் இருவரும் பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிற போது அந்த கருத்து முன்வைக்கப்படுது, அவ்வளோதான். இதில் வந்து அரசியல் தளத்தில் இறுதி முடிவு எடுத்து விட்டார். இனிமேல் யாரும் இதை வந்து மாற்ற முடியாது. இப்படி இந்த இறுதி முடிவை எடுத்ததால் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் வந்து அப்படியே சிதஞ்சு ஓடி போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் உருவாயிடுச்சு. இனிமேல் நாம் தமிழர் கட்சியின் மீது தமிழர்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். என்ன நடந்துருச்சுன்னு நான் கேட்குறேன். அதனால் இது ஒரு எளிய ஒரு விடயம், இது குறித்து வந்து ஒரு பெருசாக வந்து முன்னெடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. வரும் புத்தாண்டில் உங்களுடைய நாட்களை அழகாக திட்டமிட, உங்கள் இலக்குகளை அடைய, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற, உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிசளிக்க செல்ஃப் லவ் ஜேர்னல் டியர் லைஃப் ஐ லவ் யூ சலுகை விலையில் உங்கள் ஜேர்னலை முன்பதிவு செய்ய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தகவல்களை பாருங்கள். இப்போ அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் தேசியத்துக்குள்ளே தான் வந்து நாங்களும் இருக்கிறோம். குறிப்பாக பாரிசாலன் அவர்கள் அவங்களோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் தேசியத்துக்குள்ளே தானே நாங்களும் இருக்கிறோம், ஆனால்
தாங்க முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற தமிழ் தேசியத்திற்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை, சின்ன சின்ன வித்தியாசம் தான். ஆனால் அதுக்கே நாம் தமிழர் கட்சிக்காரங்க ரொம்ப விமர்சிக்கிறாங்க எங்களை. இன்னமும் அவங்களுக்கு வர ஓட்டெல்லாம் வந்து எங்களால் தான் போகுதுங்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாங்க எங்களை. வந்து ஒரு சின்ன விஷயத்தில் கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவ்வளோ ரொம்ப காட்டமாக தலைவர் பற்றி பேசினே சவுக்கு சங்கரை வந்து டக்குன்னு இன்னைக்கு சீமானனை ஒரு சந்திப்பு சந்திச்சிட்டாருன்னொடனே அவரை வந்து ரொம்ப ஆதரவாக பேசுகிறாங்க. அப்போது தமிழ் தேசியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நாங்கள் வேண்டாத ஆகிட்டோம், வெளியிருந்து வந்த ஒரு சவுக்கு சங்கர் வந்து டக்குனு எப்படி ஒரு புனிதராக மாறினார் அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் இல்லை. இந்த கேள்விகளை வெளியிலேருந்து கேட்குறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது தம்பி, புரியுதுங்களா? அதை தான் நான் சொன்னேன். சவுக்கு சங்கரும் அண்ணன் சீமான் அவர்களும் சந்தித்து என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் சொல்கிற அந்த சோக்கால்டு தமிழ் தேசியவாதிகள் யாரும் சீமானை சந்தித்து பேசினாங்களா? தங்களுடைய கருத்தை வந்து முன் வச்சாங்களா? சீமானை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவர்களெல்லாம் ஏற்காமல் இருக்கிறதுக்கு ஒருத்தன் நான் வந்து சிறைச்சாலைக்கு சென்றிருக்காங்க, சிறை பல பாடங்களை கற்றுத்தரும், புரியுதுங்களா? சிறைக்குள்ளே அடைச்சி தனியாக உட்கார வச்சுருந்தான்ல கிட்டத்தட்ட 2-3 மாதம், அப்போ பல பாடங்களை சிறை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு சிறைக்கு சென்று பல மறு ஆய்வுகளை முன்னெடுத்த ஒரு ஆள் தான் யாரை வந்து கேலி செய்து கிண்டல் செய்து எவனை அவமானப்படுத்தி கொண்டிருந்தோமோ எவன் தோற்க வேண்டும் இவன் பிஜேபியினுடைய பி டீம் என்று அவனை எவ்வளவு இழிவு செய்தோமோ அவன் அப்படியாப்பட்டவன் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவனை சந்தித்து அவன் பேசியிருக்கான். நீங்கள் சொல்கிற அந்த தமிழ் தேசியவாதி எவன் சந்திச்சு பேசினான் சீமான் அவர்களை? அந்தளவுக்கு வந்து அவங்க அந்தளவுக்கு பிரபலமாக இருந்தால் தானே சீமான் அவர்களை சந்திக்க முடியும். இப்போ சந்திச்சு இல்லைங்க தம்பி. அப்போ நீங்கள் அப்போ என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, சீமான் அவர்கள் எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னா எப்படி உங்களை யார் நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சி வந்து நீங்கள் தமிழ் தேசியவாதி உங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு போய் ஏற்றுக்கணுமா? அதே மாதிரி பிரஸ் மீட்டில் எங்களை உட்கார வைக்கணும் அப்படின்னு கேட்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து எங்களை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இல்லைங்க தம்பி, அது அதுக்கு வந்து என்னென்னா, இங்கே வந்து தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் ஏங்கி பார்த்தீங்கன்னா அது தெரியும். சும்மா உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது கிடையாது அரசியல். மக்கள் மத்தியில் நிற்கணும், கொடிகமாக நடக்கூடாதுங்கிறான், புரியுதுங்களா? வத்தியாருப்புல நேற்று வந்து கொடிகம நட்டதுக்கு கொடிகமத்தை பிடிங்கி வீசிட்டு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க 34 பேரை. மக்கள் மத்தியில் அரசியல் பண்ணுறதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா உங்களுக்கு? உக்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க விஷயமா? டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இது அப்படி இது இப்படின்னு இப்போ பேசுகிற விஷயமா அது? மக்கள் முன்னால் அரசியல் பண்ணணும். ஒரு நாளைக்கு இறங்கி நீந்து பார்ப்போம். இதே வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் வெளிமாநிலத்தை சேர்ந்த பசங்க 10 பேர் சேர்ந்து நம்ம மாநிலத்தை நம்ம நாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 10 பசங்களை ஹோட்டலில் வச்சு அடித்து இவங்க தமிழர்கள் யாரும் இந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடாதுன்னு வெளில தூக்கி போட்டான். நாம் தமிழர் கட்சிக்காரன் போய் அதை போய் தடுத்து நிறுத்தி கேட்டதுக்கு இதே திமுக காரன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நாம் தமிழர் கட்சிக்காரனை தூக்கி வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு வெள்ளுவெல்னு வெளுத்து விட்டாங்க. இந்த அரசியல் பண்ணுறதுக்கு யோக்கியத இருக்கா அவங்களுக்கு? அப்போ மக்கள் மத்தியில் தேர்தல் அரசியல் பண்ணுறதுங்கிறது வேற, உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது இல்லது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து நகர்த்தி எடுத்துக்கிட்டு போகணும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதுவாங்க. சவுக்கு சங்கர் சீமான சந்திச்சதா சார சாரையா வந்து இறங்கிட்டு இருக்கிறான் வடநாட்டுக்காரன், புரியுதுங்களா? கொஞ்சம் நிலத்தை வந்து இந்த மராட்டிய மாநிலத்திலிருந்து ஒரு நிலத்தை வந்து ஒரு சோலாப்பூருங்கிற ஒரு நிலத்தை கர்நாடகக்காரன் கொடுத்துட்டு கர்நாடகக்காரன் நிலத்தை கொடுத்துட்டான்னு அவன் அங்கே எல்லையில் வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கான். கர்நாடகாவுக்கு ஒரு நிலத்தை வந்து கன்னடகக்காரன் வந்து எங்கள் நிலத்தை எடுத்துக்கிட்டான்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்லை பிரச்சனை இன்னைக்கு பெருசாக வருது. ஆனால் எல்லனோ 70,000 சதுரடி நிலத்தை கொடுத்துட்டு இன்னமும் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான். தமிழ் தேசியம் பேசுறவன வந்து போராட்ட காலத்தில் இறங்கி நின்று எல்லையில் யுத்தத்தை கொண்டு வர சொல்லுங்களேன். சும்மா உட்காந்துக்கிட்டு அவங்களும் எதிர்க்கிறாங்க தம்பி, உட்காந்துருக்கு பாருங்க. செயலில் என்ன செஞ்சீங்க? பேசுனீங்க, ரைட்டு, ஓகே. பேச்சுக்கு மயங்கிற அகிரணையா தமிழர்களை மாற்றி வச்சுக்கிட்டீங்க, ரைட்டு, ஓகே. இது 60 ஆண்டு காலமாக இதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 60 ஆண்டு காலமாக பேச்சுக்கு மயங்கின அகிரணையா தமிழனை மாற்றி செயலில் எதுவும் இல்லாமல் பண்ணி வச்சிருக்கிற குட்டிச்சவரை தானே திராவிடம் பண்ணி வச்சிருக்கு. செயலுக்கு வா. அதே சமயத்தில் இன்னொரு விமர்சனமும் வருது, திராவிடத்துக்கும் எங்களுக்கு நடக்கிறது அண்ணன் தம்பி சண்டை அப்படின்னு சொன்னதும் பெரிய விமர்சனத்துக்குள்ளது. அதையும் நீங்கள் தம்பி எப்படின்னா, இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து வரலாறு தெரியாமல் பேசுகிற ஒரு பேச்சு. ரொம்ப தெல்ல தெளிவாக நாம் சொல்கிறோம், ஆரியம் என்பது நம்முடைய இனப்பகைவன், புரியுதுங்களா? அதான் வந்து முதல் எதிரியாக நினைக்கிறீங்க? ஆமாங்க, ஆரியம் என்பது நமது இனப்பகைவன், வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசக்கூடிய நம்முடைய இனப்பகைவன், புரியுதுங்களா? ஆனால் திராவிடம் என்பது, திராவிடத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மாற்று தேசியனுத்தானா? இல்லை. ஆ, தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இனத்துரோகி என்று ஒருத்தனை குத்தப்பட்டவன் யார்? கருணா. கருணாவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் நேரடியான மோதல் வருது. அந்த சண்டையை தன்னுடைய மகன் சார்லஸை கூப்பிட்டு அந்த சண்டையை நடத்த சொல்கிறார்.
கர்ணாவுக்கு எதிரான யுத்தத்தை நடத்த சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம சைடில் எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கருணா சைடில் ஒருத்தன் கூட சாகக்கூடாது, ஏன்னா அவன் எல்லாம் நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிறார். ஆனால் அவன் துரோகி தான், துரோகின்னு புரியாமல் துரோகின்னு தெரியாமல் நம்ம பிள்ளைங்க அந்த பக்கம் நிற்கிறானுங்க. அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்முடைய இந்த யுத்தத்தின் நோக்கமே ஒழிய அவர்களை கொள்ளுவதில்லை அப்படிங்கிறது மாதிரி திராவிட சித்தாந்தத்தின் பின்னாடி நிற்கிறவன் பூரா திராவிடனா மாற்று தேசியனத்தானா நான் கேட்குறேன், அவனுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்த வேண்டாமா? அப்போது திராவிடம் என்கிற ஒரு அரசியல் தத்துவத்தை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கிறான். நின்றுட்டு இருக்கிறவன் பூரா யார்? என் உறவினன், என் சித்தப்பன், பெரியப்பன், என் மாமன், என் மச்சான் தான் அந்த பக்கம் நின்றுட்டுருக்கிறான். அவனுக்கு ஒரு புரிதலை நான் வந்து ஏற்படுத்த, அவன் என்னுடைய அரசியல் பகைவன். நாளைக்கே அவன் புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா என்னுடைய அரசியல் பகைவன் என்னுடைய அரசியல் நண்பன் ஆயிடுவான். ஆனால் ஆரியம் அப்படி கிடையாது, அது என்னுடைய இனப்பகைவன். ஒன்று நான் ஜாவனும் இல்லைனா அவன் ஜாவனும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த புரிதல் இல்லாமல் ஐயோ திராவிடத்தை வந்து அவர் வந்து பங்காளின்ட்டாரு. இந்த புரிதலோடு தான் நாம் தமிழர் கட்சி இயங்கிட்டு இருக்குங்க. அதனால் கள அரசியல் செய்வது, மக்களுக்கு நடுவில் நின்று வேலை செய்வது என்பது, இது ரெண்டு உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னேன். தம்பிங்க வந்து மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது திமுக காரங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களே. ஆ, அப்புறம் டிவியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பேசுனீங்கனாலும் யாரும் வந்து உங்களை அடிக்க மாட்டாங்க. ஆனால் மேடையில் ஏறி பேசினீங்கன்னு வச்சிங்களேன், திமுக காரன் சேரை தூக்கிட்டு அடிப்பான். அதனால ஆனால் வீடியோவில் பேசினாலும் வழக்குகள் பதிவு பண்ணுறது அப்படியான அச்சுறுத்தல் தான் இருக்கு இல்லையா? நம்ம அதையும் தம்பி யாராவது ஒரு, இப்போ நான் கேட்குறேன், எல்லார் மேலேயும் எவ்வளவோ முரண்பாடுகளில் பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லாரும் மேடையுமா வழக்கு போட்டாங்க, ஐயா சீதையின் மைந்தன் அவர்கள் மேலே வழக்கு போட்டாங்க, அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இப்படி அவங்க அதுவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. சீதையின் மைந்தன் மேலே தான் வந்து பெரியார் அப்படி சொல்லிட்டாருன்னா அவர் நூலில் இருந்து காட்டின மேற்கோளை வந்து புரிஞ்சிக்காமல் அவரை ஒரு காழ்ப்புணர்வோட வந்து பண்ணாங்க. எல்லார் மேலேயுமா இப்போ நான் பேசுகிறேன், எவ்வளோ பேச்சு பேசுகிறேன், எத்தனை சேனலில் உட்காந்து திமுக அரசுக்கு எதிராக எவ்வளோ பேச்சு பேசுகிறேன், வழக்காக போட்டாங்க. அல்லது தம்பி பாரிசாலன் தான் என்ன பேச்சு பேசுகிறாரு திமுக அரசுக்கு எதிராக, இப்போ பிஜேபி அரசுக்கு எதிராக எவ்வளோ பேச்சு பேசுகிறோம், வந்து வழக்காக போட்டாங்க இல்லை இல்லையா? அதனால் வழக்கு போடுறதுங்கிறது ஒரு உச்சபட்சமாக ஒரு ஒரு இடம் வருகிற போது இவங்களை அதை முடக்கணும் அப்படிங்கிறதுக்கான, அதை தான் நான் சொல்கிறேன், அது அரச பயங்கரவாதம், அது அதிகார திமிரு, அது வந்து அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு நம்ம பதிவு செஞ்சு சவுக்கு சங்கரை ஆதரித்ததுக்கு அதுதான் காரணம். சவுக்கு சங்கரோட எல்லா கருத்துக்களையும் இங்கே எவனும் ஏற்றுக்கலைங்க. உங்களுக்கே தெரியும் நான் சவுக்கு சங்கரை என்ன வாங்குவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் சவுக்கு சங்கரை கைது செய்யப்பட்ட போது, ஏங்க இதை சொல்கிறீங்கல்ல நீங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான் போன்று இன்றைக்கு எதிர்ப்பதற்கு யார் இருக்கா? ஆனால் ஆ ராசா மனு தர்மம் குறித்து பேசிய போது இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களைச் சேர்ந்த பிஜேபியை சேர்ந்தவர்கள் ஆ ராஜாவை எதிர்த்த போது திமுகவிலிருந்து ஒருத்தம் கூட ஒரு அறிக்கை கூட கொடுக்கலைங்க திமுக தலைமை. ஆனால் செந்தமிழன் சீமான் கடுமையை வந்து எதிர்த்தார். ஆ ராஜா என்கிற எந்த அரசியல் கட்சி சார்ந்தவனு நான் பார்க்க மாட்டேன், அவன் மனு தர்மத்தில் இருக்க கருத்தை தான் எடுத்து சொன்னான். மனு தர்மம் சொல்லுது, அதுக்கு எதிராக நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு அறிக்கை விட்டது செந்தமிழன் சீமான். அப்போ நீங்கள் வந்து அவர் திமுககாரரு, திமுககாரருக்கு ஆதரவு திருச்சி எப்படி, அது கிடையாது அங்கே கருத்தியல். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி தான் மாரிதாஸ். மாரிதாஸ் என்பவன் ஒரு ஊடகவியலாளன், அவன் நமக்கு எதிராக பேசத்தான் செய்வான், பேசிட்டு தான் இருக்கான். ஆனால் அவன் அந்த அவனுடைய ஒரு வால்டர் அப்படிங்கிற ஒரு பேரறிஞன் வந்து சொல்கிறான், உனது கருத்தில் எனக்கு 100% உடன்பாடு இல்லை, ஆனால் அந்த உடன்பாடு இல்லாத அந்த கருத்தை சொல்லுவதற்கான உரிமை இருக்கு பாரு, அதை பெற்றுத் தருவதற்காக எனது உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிறான். ஏன்னா கருத்தியல் என்பது மாறக்கூடியது, அது வந்து ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்காது. அது இன்னும் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நேற்று நான் புத்திசாலி, இன்றைக்கி நான் புத்திசாலியே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உலகம் இயங்கலைன்னு அர்த்தம் அப்படின்வாங்க. அதையே கெட்டதுக்கு, நேற்று நான் முட்டாள், இன்றைக்கி நான் முட்டாளாக இருந்தேன்னா உலகம் இயங்கலைன்னு அர்த்தம். அப்போ உலகம் இயங்குதுன்னு என்ன அர்த்தம்? நான் மூளை வந்து சிந்தனை என்றது மாறிக்கொண்டே இருக்கும், ஒரே சிந்தனையில் எந்த மனிதனும் இருப்பதில்லை. ஆகவே கருத்தியல் ரீதியாக அவன் சொல்லுகிற அந்த கருத்தை கிஷோர் கோசாமி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு என்ன நண்பனா, அவன் கைது செய்யப்பட்ட போதும் நாம் தமிழர் கட்சி கண்டனம் தெரிவிச்சுது. எந்த அடிப்படையில் அப்படின்னு கேட்டால், கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக. அவன் கருத்தை சொல்லட்டுமே, இப்போ என்னப்போ அவன் கருத்து சொன்னான்னா அதை அவனை கைது செஞ்சு நீ சிறைப்படுத்தி அவனை வந்து ஒடுக்குவியா? நீ இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெட்டுப்பாரு நின்னும் கெடுங்கிறான் நம்ம முப்பாட்டேன் வள்ளுவேன். எடுத்து சொல்கிறதுக்கு விமர்சிப்பதற்கு ஆள் இருக்கணும்டா, இல்லைன்னா உன்னை கெடுக்கிறதுக்கே ஆள் இல்லாமல் நீயே கெட்டு குட்டிச்சாரா போயிடுவடான்னு சொல்கிறான்.
அந்த அடிப்படையில் நாம் வந்து இந்த ஆதரவுகள் எல்லாம் தெரிவிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சவுக்கு சங்கருக்கும் நம்ம இந்த ஆதரவை தெரிவிக்கிறோம். இப்போ வந்து தொடர்ச்சியாக தமிழக அரசியல் கட்டத்தில் வந்து விலைவாசி உயர்வு அப்படின்ற நிறைய மக்கள் பிரச்சனை இருக்குது. வெளியார்கள் உள்ள வராங்க, வெளி மாநிலத்தவர்கள் வராங்க அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்பொழுது ஒவ்வொரு கட்சிகள் இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. சமீபத்தில் வந்து கோவையில் விலைவாசி உயர்வுக்கு எதிராக அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. ஆவின் பால் விலை உயர்வுக்கு எதிராக பிஜேபி வந்து ஈரோடு பக்கம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. இப்போ தமிழ் தேசிய பேரிய இயக்கம் அப்படி அந்த இயக்கம்லாம் சேர்ந்து வெளி மாநிலத்தவருக்கு எதிராக ஒசூரில் வந்து ஒரு போராட்டத்தை இப்போ முன்னெடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி வெறும் அறிக்கை மட்டுமே விட்டுட்டு இருக்கா? சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எதுவும் முன்னெடுக்காத ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டிருக்கா? இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி 10% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தென் மாவட்டங்களை ஒருங்கிணைச்சு ஒரு போராட்டம் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து முன்னெடுத்தாங்க. தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி நீங்கள் எப்படி நினைக்க பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசினா மட்டும்தான் அது வந்து போராட்டம் நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 25 இடத்துல நாம் தமிழர் கட்சி தன்னுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கு. ஐயா, இப்போ மணியரசன் அவர்கள் முன்னெடுக்கிற அந்த டாடா மின்னணு நிறுவனத்துக்கு எதிரான போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்கு டெய்லி. புரியுதுங்க உங்களுக்கு? இந்த வெளியாரினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகள் அடித்து நொறுக்கப்படுவதற்கு எதிராக ஒவ்வொரு நாளும் தம்பிகள் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் விட நாம் தமிழர் கட்சி ரொம்ப முக்கியமாக இப்போ கவனம் செலுத்திட்டு இருக்கிறது. கட்சியை வந்து கடைசி தமிழன் வரைக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்றைக்கு கொடி ஏற்றுகிற நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மிக கடுமையாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இருக்குது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பொறுத்தளவில் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் தம்பிகளை இயக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல முழு கவனத்தோடு ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு இருக்கார். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு முழுசும் எங்கெங்கே என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த மாநிலத்தில் மாவட்டத்தில் எதை நடத்தணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவர் வந்து முன் வச்சு செயல்பட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு 5-6 இடங்களில் அவர் வந்து போராட்டங்களை கலந்துக்கிறாரு, பேசுகிறாரு. அடுத்து வந்து இப்போ விருத்தாச்சலம், அரியலூர் அப்படின்னு வரிசையாக வந்து போராட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி திருச்சிக்கு பக்கத்தில் வந்து தொடர்ச்சியாக தம்பிங்க வந்து போராடி ஆக்கிரமிப்புக்கு எதிராக வந்து போராடிட்டுருக்காங்க. பெரும் சக்தியாக, பெரும் அரசியல் சக்தியாக வந்தால் ஊடகங்கள் கவனம் எடுக்குது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுனா ஊடகங்களில் செய்தி வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குது. அதுதான் இங்கே பிரச்சனையை ஒழிய, இங்கே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ திராவிட முன்னேற்றக் கழகமோ மற்ற அந்த கூட்டணியில் இருக்கிற 15 கட்சியோ இந்த கூட்டணியில் இருக்கிற 15 கட்சியோ எடுக்காத முன்னெடுப்புகளை நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு நாளும் களத்தில் நின்று போராடிட்டுருக்கு. நம்ம சேனலில் வந்து சர்வே நடத்துகிற, அதாவது எலெக்ஷன் சர்வே நடத்துகிற ஒரு நிறுவனத்தை சார்ந்தவங்க வந்து நேர்காணல் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருகிற எலெக்ஷனில் வந்து நாம் தமிழர் கட்சி 10% ஓட்டை தாண்டும், அந்த சதவீதத்தை தாண்டும் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கடைசி தமிழ் வரைக்கும் நாங்கள் கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பாய்ச்சல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பெருமதிப்புக்குரிய ஐயா, அந்த சீனிவாசன் ஐயாவினுடைய பேச தமிழா பேசு நேர்காணலை நான் வந்து முழுசும் பார்த்தேன். அதே மாதிரி வந்து அவர் வந்து சாணக்கியாவிலையும் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார், அதையும் பார்த்தேன். இது ரெண்டு நேர்காணலுக்குமான முரண்பாடுகளை பார்த்து நான் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அது என்னென்னா, சாணக்கியாவில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சி 15% மேலே வந்து வாக்கு வாங்கும். நாங்கள் இந்த சர்வேயில் வந்து அதிர்ச்சி அடைஞ்சது என்னென்னா, சீமானினுடைய பெரும் வளர்ச்சியை பார்த்து நாங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். யாரை கேட்டாலும் வந்து வந்து சீமானுக்கு தான் வாக்களிப்பேன், சீமான் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அது எங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துச்சு. அதிகபட்சமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் 21% வாக்கு எங்களுக்கு வந்து பதிவாச்சு அப்படின்லாம் எதில் பேசியிருக்காரு? சாணக்கியாவில் பேசியிருக்காரு. ஆனால் பேசு தமிழாக பேசலை, அதுக்கு நேர் எதிர்மாறாக அவர் வந்து 10% வாக்குகளை தொடும் அப்படின்னு வந்து அவர் வந்து பேசுகிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் இந்த முன்னறிவிப்புகள் மீது நம்பிக்கை கிடையாது. புரியுதுங்களா? இதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கோ இதை பார்த்து நம்பிக்கை கொள்வதற்கோ நாம் தமிழர் கட்சி தயாராக இல்லை. இப்போ 7% வாங்கியிருந்தது, இப்போ அவர் ஏற்றி தானே அதிகமாக தானே சொல்கிறாரு? இல்லை, நாங்கள் வந்து 35% வாக்குகள் வாங்குவோம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகும்னு நாங்கள் கனவு கண்டுட்ருக்கோம். நாங்கள் எண்ணுகிறோம், அதற்காக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம்.
31% வாங்கினாவே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ. நாங்கள் 35% வாக்குகளை வாங்குவோம் அப்படின்னு நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை இன்றைக்கு தமிழக மக்கள் செல்ற இடமெல்லாம் எங்களுக்கு ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது வந்து எங்களுடைய அந்த சிந்தனையை, எங்களுடைய அந்த கனவை, எங்களுடைய வேகத்தை ஒரு தடை செய்கிற ஒரு விஷயமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். 10% வாங்குவீங்க, 15% வாங்குவீங்க அப்படிங்கிறது. 1.5% இருந்தது எப்படி 4% ஆச்சோ, 4% இருந்தது எப்படி 7% ஆச்சோ, அதே மாதிரி 7% இருக்கிறது 35% வரும். அதற்கான வேலைகளை இன்றைக்கு தமிழகம் முழுதும் தம்பிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? பல்வேறு தளத்தில் நாம் தமிழர் கட்சி இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 குளங்களை வந்து தூர்வாரியிருக்கோம். ஏழை எளிய மக்களுக்கான உதவிகள் அனைத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கோம். பல சாலைகள், பல பிரச்சனைகள் இருக்குது. சாலைகள் பிரச்சனை இல்லை, சாதி பிரச்சனைகளாக மோதிக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு பல 10 வருஷம் 20 வருஷமாக எங்கேயும் வந்து வழி போகிறதுக்கே வழி இல்லாமல் இருக்கிற இடங்கள் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி அவற்றையெல்லாம் சரி செய்து சாலைகளை சீரமைத்து கொடுத்துருக்கோம். மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இது இன்னும் எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறது. மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கொடி நாம் தமிழர் கட்சி கொடின்னு யாருக்கும் தெரியாது. அண்ணன் செந்தமிழன் சீமானை பொதுவாக கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு சீமானை தெரியாத தமிழர்களே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சீமானவர்கள் இன்றைக்கு தாய் குலம். சீமானவர்கள் பொது மக்களிடம் போய் சென்றடைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடி இல்லாத கிராமங்கள் இல்லை என்கிற நிலை இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடப்போகுது. எல்லா கிராமங்களையும் நாங்கள் இன்றைக்கு வந்து கொடியேற்றி கொண்டிருக்கிறோம். அதை ஒரு பெரும் பணியாக தம்பிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிற ஒரு கட்சியாக இந்த அவரே வந்து சொல்றாரு. அவரே என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்டோம், ஏன் சீமானம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் கேட்டோம். பல பேர் வந்து சொல்றாங்க, இல்லை அவர் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவர் வந்து புதிய திட்டங்களை சொல்றாரு. இங்கே வந்து குட்டிச்சாவராக போய் கிடக்கிற எல்லாத்தையும் நான் மாற்றுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் படிக்காதவங்க, விவரம் தெரியாதவங்க, இல்லை அவர் நல்லா பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த சர்வே எடுத்த மதிப்புக்குரிய ஐயா சீனிவாசன் அவர்களே வந்து பதிவு செய்கிறாங்க. இதுதான் உண்மை. படித்த இளைஞர்கள், சிந்திக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு 60 காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யலை அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. சென்னையை எடுத்துங்க, வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. சென்னையை இன்னும் சாலை சீரமைப்பு செய்யப்படலை. அடிப்படை வசதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சு கொடுக்கல. நீங்கள் கொடுத்த உறுதி வாக்குறுதிகளை நிறைவேற்றலைங்கிறது அடுத்த குற்றச்சாட்டு. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி நீங்கள் வாக்கு வாங்கியிருக்கீங்கிறது 2வது குற்றச்சாட்டு. அடிப்படை வசதி, சாலைங்கிறது ஒரு அடிப்படை வசதி, அந்த வசதியை செய்து கொடுக்கறதுக்கு முடியலையே உங்களால். மக்கள் விலைவாசி கிடுகிடுன்னு 4 மேனியும் பொழுதொரு வண்ணமும் உயர்ந்துகிட்டே இருக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா? வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். அது குறித்து ஏதாவது கவலைப்பட்டு அதை தடுத்து நிறுத்துவதற்கு அல்லது அதை முறைப்படுத்துவதற்காவது ஏதேனும் ஒரு காரியம் நீங்க செஞ்சீங்களா? இல்லை இல்லை. அப்ப இதற்கெல்லாம் எதிராக நாம் தமிழர் கட்சி பேசுது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். இது இன்றைக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக இது வந்து மக்களிடம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்கள் அதை ஒரு பரப்புரையா மேற்கொள்றாங்க. 4 மேனியும் பொழுதொரு வண்ணவுமா பல்வேறு கட்சிகளிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இதுதான் தமிழகத்தின் எதிர்காலம். ஒரு தமிழ் தேசிய சிந்தனையை உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய ஒரு தூய தலைவன் செந்தமிழன் சீமான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால மதிப்புக்குரிய ஐயா சீனிவாசன் அவர்களுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நாம் தமிழர் கட்சி உண்மையாக இந்த மக்கள் என்ன சொன்னாங்க, உங்களுடைய சர்வேயில் உண்மையாக என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சேனலுக்கு ஒரு ரிசல்ட் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கோ அதனுடைய தலைமைக்கோ இந்த சர்வே எந்த சரணத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு வந்து சீமானன் அறிவிச்சு சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் வந்து. அப்போது வருகிற எலெக்ஷனில் வந்து நாம் தமிழர் கட்சி ஏதாவது கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கான ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருக்காங்களா? இல்லை, அதற்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி 2010 மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட போது
அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு பேரவைப்பை செய்தார். அது என்னென்னா, தேசிய கட்சிகளோடும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு பேரறிவிப்பை செய்தார். அந்த அறிவிப்பு அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சினா என்னன்னே தெரியாத நேரத்தில் ஒரு சாதாரண விஷயமாக வந்து பார்க்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் மீதான நம்பிக்கை மக்களிடையே பெரிதாக வளர்ந்து வருவதற்கு என்ன காரணமாக இருக்குன்னா, அது தனிச்சு போட்டிடுறது தான் காரணமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் என்ன செய்வாங்கன்னா, கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இழுத்து ஒரு கும்மு கும்மி உங்களை காலி பண்ணிவிடுவாங்க. இது இன்றைக்கி நேற்றெல்லாம் கிடையாதுங்க, இது ஆதித்தனார் காலத்திலே ஆரம்பிச்சிது. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படியாவது ஒரு தமிழ் தேசிய, இதுவரைக்கும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் சீமானை விட யாரும் சிந்தித்தவர்கள் இல்லையா? சீமானை விட கருத்துக்களை தமிழ் தேசிய கருத்துக்களை தூக்கி சுமந்த தலைவர்கள் இல்லையா? இருந்தாங்க. அவர்களெல்லாம் திராவிட சக்திகளால் வீழ்த்தப்பட்டார்கள். அதனால் தமிழகத்தில் ஒரு கட்சி கூட்டணி வைக்காமல் தொடர்ச்சியாக வெற்றி தோல்வியை பற்றி இயங்காமல் தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்குன்னா, அது நாம் தமிழ் கட்சி தான். அது அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறாது. இப்போ நாங்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படின்னு பல இயக்கங்கள் இருக்கும். அந்த இயக்கங்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அதை வந்து அவர் வந்து மறுக்கலையே. நான் பேசுகிறேன், மதிப்புக்குரிய தம்பி முத்துப்பாண்டி அவர்கள் வந்து பேசுகிறாங்க, அண்ணன் வியனரசு அவர்கள் பேசுகிறாங்க, அண்ணன் வினோத் அவர்கள் பேசுகிறாங்க. இப்போ எங்களெல்லாம் வந்து நாங்கள் ஏற்க முடியாது, நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் அப்படின்லாம் அவர் வந்து சொல்லலை. தொடர்ச்சியாக எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது? மாறி மாறி கூட்டணி வைக்கிறீங்க. இவர்கள் ஊழல்வாதிகள், இவர்கள் மக்களை ஏமாற்றுகிற திருடர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறீங்க. போன தேர்தலில் இந்த கட்சியோட இருக்கிறீங்க, அடுத்த தேர்தலில் இந்த கட்சியோட இருக்கீங்க. உங்களில் யார் வந்து நேர்மையானவர்கள், யார் ஊழலுக்கு துணை போவாதவர்கள், யார் யார் கூட வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கிறது? அப்போ அதற்கான வாய்ப்பு என்பது அந்த மாதிரியான விசிகா போன்ற இயக்கங்களோட, அவர்கள் அதிமுகவோட கூட்டணியில் இல்லையா? திமுகவோட கூட்டணியில் இல்லையா? இல்லை, இருந்தாலும் முன்னாடி வந்து அண்ணன் என்ன அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, எங்கள் தலைமையை ஏற்றி ஏதாவது ஒரு கட்சி வராங்க அப்படின்னா நாங்கள் அதை வந்து பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இருக்கோ ஒருவேளை ஃபியூச்சரில் வேற ஏதோ ஒரு கட்சி, அது எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், அது வந்து திராவிட கட்சியாக இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஏற்கட்டும் அப்படின்னு வந்தால் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு. அது எனக்கு வந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான சிந்தனை எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியாது. எந்த அறிகுறியும் இல்லை, எந்த அறிகுறியும் எனக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிடும், அதில் வந்து தெளிவாக இருக்குது. இது எதிர்வரும் தேர்தலையும் தனித்து தான் போட்டிடும், நாடாளுமன்ற தேர்தலையும் தனித்து தான் போட்டிடும், சட்டமன்ற தேர்தலையும் தனித்து தான் போட்டிடும். அதில் பெரும் மாற்றத்தை ஏதாவது உருவாக்குறது அப்படின்னா, அது அந்த மாநில அண்ணன் ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் அந்த முடிவை வந்து எடுக்கணும். எங்களுக்கு, நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அறிந்திருப்பது, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் அப்படிங்கிறது தான். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மிக்க மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.